பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். என்னென்னா, நிறைய பேர் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஐபிஓ பற்றி, ஜியோ டெலிகாம் ஐபிஓ பற்றியெல்லாம் பேசுவாங்க, கம்பெனி டிமர்ஜர் வேல்யூ அன்லாக்கிங் பற்றியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கம்பெனி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நேரடியாக சொல்லலை. மறுபடியும் இந்த வார்த்தையை கவனிங்க, நேரடியாக சொல்லலை அப்படிங்கிறது தான் இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்க்கு காரணம். ரிலையன்ஸோட ஷேர்ஸும் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்திருக்கு மார்க்கெட்டில். இருந்தாலும் இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரிலையன்ஸ் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக முகேஷ் அம்பானி, அவர் சாதாரணமாக விஷயங்கள் சொல்ல மாட்டார், சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது மார்க்கெட்டில் நடந்திருக்கு. என்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸோட அடுத்த 10 வருஷ வளர்ச்சி இதுக்கு முன்னாடி 45 வருஷம் இருந்ததை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இவங்களோட நம்பர்ஸு அதை பிரதிபலிக்குது. அதை நோக்கிய பாதையில் கம்பெனி வேகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்துது. மேலும் புதுசாக 3 வாரிசுகள் ரிலையன்ஸ்க்கு உருவாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லபடியாக ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து நல்லபடியாக அவங்க பிளான்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. அம்பானி பர்சனலாக அவங்களோட வாரிசுகளை நானே மென்டார் பண்ணுவேன் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸோட போர்டிலையும் அவங்கள சேர்த்துருக்காங்க. ஏன்னா இவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு ஈஷா அம்பானியும் ஆகாஷ் அம்பானியும் அவங்க அந்த ஃபேஸ்புக்கோட சிஇஓட நடத்தின மீட்டிங்கெலாம் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். அவ்வளோ மெச்சூர்டாகவும் நல்லபடியாகவும் அவங்க கொண்டு போயிட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் ஈஷா அம்பானி கண்ட்ரோலில் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் புதுசாக 3,300 ஸ்டோரை ஆட் பண்ணி 18,040 ஸ்டோரை ரீச் பண்ணியிருக்கு. அதில் பெரும்பாலும் Tier 2, Tier 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநகரங்களுக்கு அடுத்த கட்ட நகரங்களில் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். டிஜிட்டல் அண்ட் நியூ காமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 50,000 கோடி சேல்ஸை ஈட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மைல்கல். மேலும் ரிலையன்ஸ் ரீட்டைல் உலக அளவில் நம்பர் 10 இருக்கக்கூடிய மோஸ்ட் விசிட்டட் ரீட்டைலர் அப்படிங்கிற ஒரு பெருமை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி கஸ்டமர் பேஸை கொண்டிருக்கு. 100 கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இந்த நம்பர்லாம் நோட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் படிச்சு சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக அவங்க கலாநிகேதன், அவந்தரா இதெல்லாம் கூட அக்வயர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500 மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ரிலையன்ஸ் ஒரு பிஸ்னஸில் வரும்போது அதனால் நிறைய பேர் பயன்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போதைக்கு ரீட்டைலரில் ஒரு பெரிய எம்ப்ளாயராகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 245,000 பேர் டைரக்ட் என்ரோல்மெண்ட்டில் இருக்காங்க ரிலையன்ஸ் ஸ்டாஃப்ஸாக. மேலும் நிறைய பேருக்கு மறைமுக வேலையும் இந்த ஸ்டோர்ஸ்னால கிடைக்குது. அதே மாதிரி ஜியோ மார்ட்னு வாட்ஸ்அப்லேயே ரிலையன்ஸ் ரீட்டைலருந்து நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். அதை ஆரம்பிச்சதுலேருந்து 9 மடங்கு வேகத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் ரிலையன்ஸோட ஒரு இன்வெஸ்டர்ஸ் தான் இவங்க. அதனால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிஸ்னஸை லிவரேஜ் பண்ணுறாங்கன்றது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் துணிக்கடை ஏஜியோ வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட 13,00,000 மேற்பட்ட கேட்லாக்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எதாவது வாங்காமல் வெளியே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கார்மெண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி கார்மெண்ட் செல் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் பாருங்கள், 5,00,000 லேப்டாப் விற்றுருக்காங்க. 23,00,000 அப்ளையன்சஸ் இதுவரையும் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மளிகை கடை 18,00,000 மெட்ரிக் டன் மளிகை பொருட்களை விற்றுருக்காங்க எடையின் அடிப்படையில் பாருங்கள். அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைல் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது இந்தியாவின்னு பார்த்தீங்கன்னா 98% பின்கோடு, இந்தியாவில் இருக்க எல்லா பின்கோட்லையும் 98% பின்கோடில் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள். அதே மாதிரி ஜியோ கிரானா ஸ்டோர்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒப்பந்த அடிப்படையில் சப்ளையர்கள்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 30,00,000 மேற்பட்ட வியாபாரிகளோட கூட்டு சேர்ந்துருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ரிலையன்ஸ் ரீட்டைலோட தற்காலிக டேர்ன் ஓவர் 260,000 கோடி, அதில் லாபம் 9,200 கோடி கிட்டே ரீச் பண்ணியிருக்காங்க. நிறைய ரீட்டைலர் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வந்து இன்றைக்கி லாஸில் போயிட்டுருக்கு. அதில் டிமார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பெரிய ப்ராஃபிட் யார் சம்பாதிக்கிறாங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் ரீட்டைல் தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அம்பானி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரிலையன்ஸ் ரீட்டைலில் முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ட்டுருக்காரு.
இதுதான் அவர் கொடுத்த முக்கியமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட். மேலும் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஐபிஓ பத்தி சூசகமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ப்ராசஸ் நிதானமாகவும் சிறப்பாகவும் பண்ணுவோம் அப்படிங்கிறத சூசகமாகவும் சொல்லியிருக்காரு இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல. அடுத்து நம்ம ஜியோ டெலிகாம் மீடியா பிஸ்னஸை பத்தி பார்ப்போம். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமாக இப்போ நிறைய பேர் சினிமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜியோ சினிமா தான் அன்னைக்கு இந்தியாவில் அதிகம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் ஷோலாம் கிட்டத்தட்ட 46 கோடிக்கு மேற்பட்ட வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ரிலையன்ஸ் சினிமாவில். இப்போ ஜியோ டைவ்னு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கண்ணில் இப்போ முன்னாடி பழைய காலத்தில் உள்ளுக்க போய் படம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 360 டிகிரி ஸ்டேடியமில் வியூ பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சின்ன டிவைஸை வச்சு வியூ பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு புதிய லான்ச். மேலும் 999 ரூபாய்க்கு 4G ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சேவையை சாமானிய மக்களுக்கு ரிலையன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து மிகப்பெரிய சேல்ஸ் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ரொம்ப கம்மியான மார்ஜினில் கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு பயனாக தான் நம்ம பார்க்கணும். எல்லார் கையிலையும் முன்னாடி 500 ரூபாய் ஃபோனை கொடுத்தது ரிலையன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறாங்க 999 ரூபாயில். இதுவும் ஒரு மிகப்பெரிய பெனட்ரேஷனை கொடுக்கும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. மேலும் அம்பானி கொடுத்துருக்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட், 5G ரோல் அவுட் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. 2023 டிசம்பருக்குள்ளே 5G நெட்ஒர்க் டோட்டல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதை செஞ்சுருக்காங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி முகேஷ் அம்பானி எல்லார் வீட்டுக்கும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. அதை இன்னைக்கு நடத்தி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் ப்ராட்பேண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிலையும் சின்ன சிட்டி முதற்கொண்டு வந்துருச்சுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அடுத்து ஜியோ ஃபினான்ஸ் பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். ஜியோ ஃபினான்ஸ் ஆல்ரெடி டிஎஸ்பி பிளாக் ராக் கூட மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் ஒப்பந்தம் போட்டது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து இன்சூரன்ஸ் துறையில் இறங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் அக்சஸபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. சொன்னால் அவர் செய்வார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தவரை ஜியோ ஃபினான்ஷியல் அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே எப்படி போகும்னு நான் என்னோட வியூ சொல்லணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட், கன்சியூமர் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் இந்த துறைகள்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது தனித்தனி கம்பெனியாக போய் யானை குட்டி போட்டு குடும்பத்தை பெருக்கிற கதையை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஆக போகுதுங்கிறது என்னோட ஒரு வியூ. அடுத்து நியூ எனர்ஜி பிஸ்னஸை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸில் அவர் சொன்ன சிம்பிளான பிளான் என்ன அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜி துறையில் இவங்க வேகமாக வளர போகிறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்த 10 வருஷத்தில் 2030 அப்படிங்கிற சரியாக தெரியல. ஆனால் என்ன கிளியராக சொல்லியிருக்காருன்னா, இந்த என்டையர் ரிலையன்ஸோட எம்பையர் முழுக்க க்ரீன் எனர்ஜினால் பவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இவங்க ஆரம்பிக்கிற நியூ எனர்ஜி பிஸ்னஸ் சோலார் பவர் ஆகட்டும், இல்லை க்ரீன் ஹைட்ரஜன் பயோமாஸ் பவர் ஆகட்டும், இதிலிருந்து வரக்கூடிய மின்சாரங்கள் ரிலையன்ஸுக்கு மட்டும் அவங்க சப்ளை பண்ணாலே அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி அந்தளவுக்கு இவங்களோட எம்பையர் பெருசு. ஸோ இந்த பிஸ்னஸ்லையும் பெருசாக அவங்க சாதிப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் அடுத்த தலைமுறை. ஆனால் அந்த அடுத்த தலைமுறையை ஏற்கனவே அனில் அம்பானி முகேஷ் அம்பானி நடந்த பிரச்சனையில் ஒரு பெரிய அனுபவம் வந்து இவருக்கு வந்திருக்கும். அதை வச்சு ஆரம்பத்துலேருந்தே அவர் நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. மேலும் நீட்டா அம்பானி அவங்க ஒரு நல்ல பேக் போனாகவும் ரொம்ப நல்லாவும் அவங்க மெச்சூர்டாகவும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட குழந்தைகள்ன்றது அவங்களோட ப்ரெசன்டேஷன்லேருந்தே பார்க்க முடியுது. இவங்க மூணு பேரும் ரிலையன்ஸோட மிகப்பெரிய எம்பையரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அம்பானி அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காருன்ற முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்த 5 வருஷத்துக்கு பர்சனலாகவே அவர் மென்டர் பண்ண போகிறாரு அவங்களோட சில்ட்ரன்ஸை. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் கடந்த 45 வருஷம் இருந்த ரிலையன்ஸை விட ஒரு மிகப்பெரிய ரிலையன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு அம்பானி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் பங்குகளை மறக்காமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய பகுதி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது அப்படிங்கிறத நானும் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட ஒரு பார்வை. மேலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுடைய ரிஸ்க்கு உட்பட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பங்குச்சந்தையில் உங்கள் முதல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க பழைய பதிவுகளை அவசியம் போய் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த பங்குகளை எந்த விலையில் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்டையும் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த அலர்ட் பட்டனையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். 2 வருஷத்துக்கு மேலே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட பழைய வாடிக்கை
பார்வையாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பெற்ற லாபங்கள் அந்த விவரமும் நீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம போடுங்க. அப்பதான் புதுசா பாக்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ மீண்டும் ஒருமுறை உங்கள்டிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஆனந்த். நன்றி, வணக்கம்.